நான் ரஹ்மானாக இருக்கிறேன் ரஹீமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த விடயம் உங்களோட ஞாபகத்துலேருந்து மறந்துடக்கூடாது. மாலிகியவுமித்தீன், அந்த தீர்ப்பு நாளுடைய சொந்த காரணம் யாரு? நான் தான். அப்படின்டா எங்கட செயல்களை, எங்கட இந்த உலக வாழ்க்கையை தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு நாள் இருக்குது. மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது கியாமத்துடைய ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட முறை ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட தீர்ப்பு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் நீதத்தை நூற்றுக்கு நூறு நிலைநாட்ட முடியாது, அதான் உண்மை. நூற்றுக்கு ஆனால் கயாமத்துடைய நாளில் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயம், யாருக்கெல்லாம் நீதி சரியாக நிலைநாட்டப்படலையோ அந்த நாளில் நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்கு எதிராக நீதத்தை என்ன செய்வான்? நிலைநாட்டுவான். நீதத்தை நிலைநாட்டு, அல்லாஹ் நீதத்தை நிலைநாட்டும் போது சிலருக்கு அநியாயம் நடந்த சிலருக்கு அது லாபமாக இருக்கும், சிலருக்கு நஷ்டமாக இருக்கும். நல்ல வாழ்ந்தவங்களுக்கு நீதத்தை நிலைநாட்டும் போதே நீ அவங்களுக்கு நலவா கெடுதியாது, அது அவங்களுக்கு நலவாக இருக்கும். மோசமான முறையில் வாழ்ந்தவங்களுக்கு அல்லாஹ் நீதத்தை செலுத்தும் போது அவங்களுக்கு நலவாக இருக்குமா கெடுதியாக இருக்குமா? அது கெடுதியாக இருக்கும். அப்போ உலகத்து சிலர் இருக்கிறாங்க, நீங்கள் யோசிப்பாங்க, எங்களுக்கு யோசிக்கலாம், அப்படி இவ்வளோ அநியாயம் நடக்குது சிரியாவில், இவ்வளோ அநியாயம் நடக்குது, இத்தனை பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறான், பலஸ்தீனில் எத்தனையோ கொலை நடக்குது, அந்த கொலைக்காரர்களுக்கு நீதத்தை நிலைநாட்டலுமா இந்த உலகத்தில்? அவ்வளோ நீதத்தை ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு இருக்கிறான், இவர் ஒருக்கு தான் கொள்ளலாம், நீதத்தை நிலைநாட்ட முடியாது. அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கும் ஆள் இல்லை, அவங்கள எடுத்து போயிட்டு கோச்சுக்கு முன்னால் நிறு வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் நாலு கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீதத்தை நிலைநாட்டுவான். மாலிகி யௌமித்தீன், அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் இருக்குது. அந்த நாளுக்கு சொந்தக்காரன் அதிபதி யார்? மாலிக் யார்? அல்லாஹ். அந்த நாளில் யாருக்கும் லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹா, முழு மனித இனம் யாருமே இருக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நாள் அல்லாவே இந்த கேள்வியை கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், ஏன் அல்லாஹ் அதை கேட்குறான்னா, இப்பையும் ஆட்சி சொந்த அல்லாவுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அல்லாஹுடைய உரிமையை அல்லாஹ் பயன்படுத்துகிறானா தண்டிக்கிறதுக்கு? இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற அல்லாஹுடைய அந்த இறக்க அருள், அல்லாஹுடைய இறக்க சுஃபாஃபத்தெல்லாம் பயன்படுத்துகிறானி. ஆனால் அன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்பான், இன்றைய நாள் முல்க் ஆட்சி அதிகாரம் உரிமை யாருக்கு இருக்குது? பதில் அளிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கு சொந்தம்? லில்லா அல் வாஹித் அல் கஹார். இது சொந்தம் யாருக்கு? அல்லாஹுக்கு. அவன் யார்? அல் வாஹித். அல்லாஹுடைய இந்த இந்த சொந்தத்தில் இன்னும் யாருக்குமே பங்கு இல்லை, அவன் வாஹித் தனியானவன், யாருக்கும் பங்கு இல்லை, இதில் இதில் பண்மை இல்லை, இதில் அல்லாஹ் தனியானவன். சில இடங்களில் அல்லாஹ் பன்மையாக ஒமிம்மா ரசக்னா பன்மையாக சொல்கிறதுக்கு காரணம் வேறு இருக்குது, ஆனால் இன்னைக்கு அல்லாஹுடைய விடயத்தில் இன்னைக்கு என்னை பன்மை இல்லை, அவன் வாஹித் என்னை தனியாக இருக்கிறான். பொதுவாக அரசன் அரசர்கள் அதே போல் உரிமை உள்ளவங்க பேசும் போது நான் செஞ்சேன் என்று பேச மாட்டாங்க. என்ன எப்படி பேசுவாங்க? நாங்கள் செஞ்சோம், பன்மையாக தான் பேசுவாங்க. அது அந்த அரச லாங்குவேஜில் மொழியில் உண்டது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விடயங்களை பயன்படுத்தும் போது அந்த மொழியில் பன்மையை பயன்படுத்துகிற காரணம் அங்கனைக்கு அல்லாஹுடைய விடயத்தில் பன்மத்துவம் இல்லை, ஆனால் அல்லாஹ் தனித்தவன் வாஹித். ஆனால் அந்த மொழிக்காகவே நீ பன்மத்துவத்தை படிப்படுத்துவான், அவன் தனியானவன், அவனுக்கு மாத்திரம் அந்த சொந்தம். லில்லாஹ் அல் வாஹிதில் கஹார். அந்த இடத்துல அல்லாஹ் அல்லாஹை பற்றி சொல்லும் போது, அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லும் போது, உலகத்தை பற்றி பேசும் போது பாருங்க, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆலத்தை பற்றி பேசிட்டு வந்து அல்லாஹ் அல்லாஹோட சிஃபத்தை சொல்லும் போது என்ன சொல்றான்? ரஹ்மான் அர் ரஹீம். கயாமத்துடைய நாள் லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹ், யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுடைய சிஃபத்தை அல்லாஹ் சொல்றான், அல் வாஹித் அல் கஹார். இங்கனைக்கு அல்லாஹ் ரஹ்மான் லில்லாஹில் வாஹிதிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் சொல்லல. ஏன்? அந்த இடத்துல அல்லாஹ் நீதத்தை நிலைநாட்ட போறான், அவன் அடக்கி ஆளக்கூடியவன். இப்ப அவனுக்கு என்ன தவறு செஞ்சவங்களுக்கு ரஹம் இல்லை, அவனுக்கு தவறு செஞ்சவங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு அல்லாஹுடைய அருள் இல்லை. அதனால அல்லாஹ் அவனுக்கு
அதை நிலை நாட்டுவான். கஹார், அல்லாஹ் கியாமத்துடைய நாளை பத்தி பேசும் போது அல்லாஹுடைய கம்பீரத்தை, அல்லாஹுடைய சக்திய, அல்லாஹுடைய பலத்தை அல்லாஹ் அவனுக்கு உறுதிப்படுத்துறான். ஆனா உலகத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் ரஹ்மான் அர் ரஹீம் என்றான். மாலிகியவுமுத்தீன், இந்த முதல் மூணு ஆயத்தும் நாங்க யாரை பத்தி பேசணும் போல, அல்லாஹ் பத்தி பேசணும், அல்லாஹ்வை புகுந்து. சரி, அப்ப எங்கட வாழ்க்கையில முதல் பகுதி நாங்க எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எதை செஞ்சாலும் குரானும் இஸ்லாமும் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம் தான், அனைத்தும் சொந்தம் அல்லாஹ், அல்லாஹுடைய ஞாபகத்துடன் அல்லாஹுடைய புகழ் எங்கட மனசுல இருக்கணும். இது முதல் பகுதி. Thank you.